வடக்கிலும் கிழக்கிலும் தான் எதிர்கால கால்பந்தாட்ட வீரர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் தான் எதிர்கால கால்பந்தாட்ட வீரர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் உருவாகுகிறார்கள் என்று இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் ஐசர் உமர் தெரிவித்துள்ளார். நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் இலங்கை உதைப்பந்தாட்ட சங்கத்தின் அனுமதியுடன் முல்லைத்தீவு செயின்ட் ஜூன்ஸ் விளையாட்டுக் கழகம் நடாத்திய அமரர் ஜேம்ஸ் ஞாபகார்த்த வெற்றி கண்ணத்திற்கான அணிக்கு 9 பேர் கொண்ட உதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டியின் இறுதிப் போட்டி நிகழ்வுக்கு பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கிராமத்தை நோக்கிய கால்பந்தாட்டம் என்ற தொழிலில் தான் 2021 இரண்டு வருடங்கள் முதல் நான் எனது தலைவராக போட்டியிட்ட அந்த காலகட்டத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதற்கு மேலாக சொல்லப்படும் சொன்னால் வடக்கிலும் கிழக்கிலும் தான் எதிர்கால கால்பந்தாட்ட விளையாட்டுகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் உருவாறுவார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். இன்றைய இலங்கையின் தேசிய அணியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பை சேர்ந்த மூன்றோ நான்கோ நபர்களை தவிர அனைத்து வீரர்களும் கிராமத்தில் இருந்து வந்த வீரர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.